गुड मॉर्निंग स्टूडेंट नम्बर इनके डायमेंशनिंग इन बिग क्वेश्चन पाकपर वांग सम अब आंगल रीड द डायमेंशन ड्राइंग शोन इन फिगर रीड्रा द फिगर टू बी गिवन स्केल एंड डायमेंशन एज पर बीआईएस தமிழில் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தினை கேட்கப்பட்டுள்ள அளவிற்கேற்ப பிஐஎஸ் வரைமுறைப்படி மீண்டும் வரைக இது ஆல்ரெடி நம்ம பார்த்த சமுத இதுலேயும் நம்ம கேட்டிருக்கிறது பட் என்ன அப்படின்னோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த டிராயிங்க்கு இது வித்தியாசமாக இருக்குது அவ்வளோதான் வேறு ஒன்றும் மாற்றங்கள் இல்லை செம்ம வரைகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இயல்பாக சொல்கிறது என்ன அப்படின்னோன்னா நம்மளுக்கு என்னென்ன டைமென்ஷன் அந்த டிராயிங்கில் தவறாக கொடுத்துருக்கானோ அதை பாருங்கள் அடுத்தது அந்த டிராயிங்கை எப்படி வரைகிறதுங்கிறத பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதுபடி நம்ம முதல்ல அந்த டிராயிங்கில் கொடுத்துருக்கிற டைமென்ஷனில் என்னென்ன டைமென்ஷன் தவறாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்பர் படி கொடுத்துருக்குறேன் நம்பர் 1, 2, 3, 4 அப்படின்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் இது என்னுடைய நாலேஜ் படி நான் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தோணுதோ அதுபடி நீங்கள் நம்பர் பண்ணிக்கோங்க இது மாதிரி தான் ஆர்டராக பண்ணணுங்கிறது ஒன்றும் அவசியம் இல்லை ரைட்டுங்களா இப்போ என்னுடைய ஐடியா படி நான் முதல்ல மார்க் பண்ணியிருக்கிறது ஒன்று என்ன அப்படின்னா 25R இந்த லீடர் லைனை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதுதான் தவறான டைமென்ஷன் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கேன் அதில் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஆர் அண்டு சென்ட்ரல் லைன் அண்ட் இன்சைட் என்னென்ன அப்படின்னோன்னா ஆறு வந்து ஆறு அப்படின்னோடனே என்னென்னா ஆறு பின்னாடி இருக்குது ஆர் ஃபார் ரேடியஸ் ரேடியஸ் டயமீட்டர் வந்தால் எங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் டைமென்ஷனுக்கு முன்னாடி வரணும் அப்போ 25க்கு முன்னாடி இந்த ஆறு வரணும் ரைட்டுங்களா தென் அடுத்தது 7th சென்ட்ரல் லைன் சென்ட்ரல் லைனே இல்லை இது மாதிரி ஆர்க்கு சர்க்கிள் செமி சர்க்கிள்லாம் வரணும்னா சென்ட்ரல் லைன் வரையணும் முதல்ல சென்ட்ரல் லைனை வரைஞ்சிக்கோங்க ரைட்டுங்களா தென் அடுத்தது இன்சைடு இன்சைடு த டைமென்ஷனே டைமென்ஷன் வந்து டிராயிங்குள்ளே இருக்குது அதை வெளியில் கொண்டு வந்துடுங்க ரைட்டுங்களா இது ஃபர்ஸ்ட் ஒன் தென் அடுத்தது 2nd பாருங்கள் எங்கே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத 2nd இங்கே கொடுத்துருக்குறோம் அதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் என்னது சென்டர் லைன் ஓகேங்களா சென்ட்ரல் லைன் இருக்குது அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை தென் அடுத்தது என்ன சார் அப்படின்னா அதாவது இந்த சர்க்கிளுக்கான சென்ட்ரல் லைன் இருக்குது இங்கே சென்ட்ரல் லைன் நான் மென்ஷன் பண்ணுறது என்னென்னா இந்த ஆரோ மார்க் வந்து சென்ட்ரல் லைன்லேருந்து வரணும் ரைட்டுங்களா லீடர் லைனுடைய ஆரோ மார்க் என்ன சார் அப்படின்னோன்னா சென்ட்ரல் லைன் சென்ட்ரல் லைன் சொல்கிறதோட சென்ட்ரலேருந்து வரணும் சென்ட்ரல் லைனுடைய சென்ட்ரலேருந்து வரணும் அண்டு இன்சைடு த டிராயிங் டிராயிங் வந்து என்ன பண்ணியிருக்கோம் டிராயிங்குள்ள டைமென்ஷன் இருக்குது அதை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வெளியில் வர்றாப்புல டைமென்ஷன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த 7th நம்பரில் என்ன டைமென்ஷன் ப்ராப்ளங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் தென் அடுத்தது 3rd பாருங்கள் 3rd என்னது 3rd இங்கே 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 இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் மூணுன்னு கொடுத்துருக்கேன் என்ன அதில் உங்களால் கண்டுபிடிச்சிக்க முடிஞ்சது மூணு டைமென்ஷனுமே டிராயிங்குள்ளே இருக்குது அதை என்ன பண்ணணும் சார் அப்படின்னோன்னா இதை வெளியில் வர்றாப்புல பண்ணுங்கள் இதுதான் 3rd தென் அடுத்தது 4th பாருங்கள் என்ன சார் அப்படின்னோன்னா கண்டினியூஸ் டைமென்ஷன் எது 35, 10, 35 அப்படின்னு மூணு டைமென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னோன்னா தொடர்ச்சியாக வருது அப்படி வர்றப்ப என்ன ரூல் என்ன மூணு டைமென்ஷனில் ஏதாவது ஒன்றை விட்டுடலாம் ஏதாவது ஒன்றுன்னா இதை லெஃப்ட் சைடு இல்லைன்னா ரைட் சைடு ஏதாவது இருக்கிற இந்த 35 இல்லைன்னா இந்த 35 ஏதாவது ஒன்றை எடுத்துட்டு ஓவரால் டைமென்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னோனா உள்ளே கொடுக்கணும் அப்போ ஓவரால் டைமென்ஷன் 35, 35, 70, 10, 80 ரைட்டுங்களா அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னோனா இதில் ஒரு லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ இருக்கிற டைமென்ஷன் எடுத்துடணுன்னா ரைட்டில் இருக்கிற டைமென்ஷன் ஒன்று இந்த 35 எடுத்துருவேன் எடுத்துட்டு இதுக்கு வெளியில் இன்னொரு டைமென்ஷன் ஓவரால் டைமென்ஷன் எவ்வளவு 80ங்கிறத கொடுத்துடணும் இது டைமென்ஷன் ரூல் படி வர்ற விதி தொடர்ச்சியாக டைமென்ஷன் வர்றப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோட ஏதாவது ஒரு டைமென்ஷன் எடுத்துட்டு அதனோட ஓவரால் டைமென்ஷனை கொடுக்கணுங்கிறது அதை நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் 35, 10 இந்த 35 எடுத்துட்டேன் ரைட்டுங்களா
அப்போ ஓவரால் டைமென்ஷன் எவ்வளவு 80ங்கிறத இதுக்கு வெளியில் கொடுத்துட்டேன். 80 தான் இதோட பெருசு, அதனால 80 வெளியில் வந்துடணும் சார். அப்போ இந்த டைமென்ஷன் என்ன சார் அப்படின்னோன்னா, இந்த 80லேருந்து 45 கழிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது எவ்வளோ கிடச்சிருது, 35 கிடச்சிருது. டைமென்ஷன் ரூல் படி வரைஞ்சிருக்கோம். இது ஃபோர்த் ஒன். தென் அடுத்த ஃபிஃப்த் ஒன் வாங்க. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள் என்னது, இங்கே ஒரு 40, இங்கே ஒரு 40, இது ரெண்டும் சிமெட்ரி. இது 40னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுவும் என்னதான், 40 தான். இங்கே இங்கே ஒரு 40, இங்கே ஒரு 40 இருக்குது. ரிப்பீட்டட் டைமென்ஷனிங் இது மாதிரி என்ன ஆகக்கூடாது சார் அப்படின்னோன்னா, தொடர்ச்சியான டைமென்ஷனை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரே அளவுடைய டைமென்ஷனை நம்ம தொடர்ந்து எழுதக்கூடாதுங்கிறது டைமென்ஷன் ரூல். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 2 40லேருந்து 1 40 மட்டும் டைமென்ஷன் பண்ணிக்கிறேன், 1 டைமென்ஷனை கட் பண்ணிக்கிறேன். ஒன்று இதை கட் பண்ணுங்கள், இதை எழுதுங்க, இல்லை இதை கட் பண்ணுங்கள், இங்கே டைமென்ஷன் பண்ணிக்கோங்க, ரைட்டுங்களா? இது 51. தென் அடுத்தது 61 பாருங்கள், ஸ்கேல் 1:1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கான். நான் அதுக்கு பக்கத்தில் எழுதியிருக்கேன் என்ன சார் அப்படின்னா, 2:1. எப்பயுமே பேக் சைட்லேருந்து படிங்க டைமென்ஷனை. இது மாதிரி ஸ்கேல்னு போட்டு வேல்யூ கொடுத்துருக்கிறப்ப பின்னர்லேருந்து படுக்கணும். பின்னர்லேருந்து படிக்கிறப்ப எப்படி சார் அப்படின்னா, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னோன்னா, ஹியர் 1 mm இஸ் டேக்கன் எஸ் 1 mm. இது 2:1. பேக் சைட்லேருந்து படிக்கணும். ஸ்கேலில் எப்பயுமே வேல்யூவை பேக் சைட்லேருந்து படிக்கணும். 2:1 ஹியர் 2 mm வில் பி டேக்கன் எஸ் 1 mm. ஓகே. தென் அடுத்தது என்ன சார் அப்படின்னோன்னா, 1:2 ஹியர் 1 mm வில் பி டேக்கன் எஸ் 2 mm. என்ன சார் மீனிங் அப்படின்னோன்னா, முதல்ல இதை சொல்லிடுறேன் என்ன சார் அப்படின்னோன்னா, 1:1 இங்கே 1 mm ஆனது 1 mm ஆகவே பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்படின்னா என்ன சார் மீனிங் அப்படின்னோன்னா, ஸ்கேல் அப்படிங்கிறது ஒரு டாபிக், அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்கேல்னா என்ன சார் அப்படின்னோன்னா, ஒரு பொருளினுடைய உண்மையான அளவு இருக்கும், அந்த பொருளினுடைய அளவு வரைபடத்தில் உள்ளதற்கும் இடையே உள்ள வித்தியாசம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னோன்னா ஸ்கேல்னு சொல்கிறோம். இது ஏன் சார் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னோன்னா, ஒரு ஒரு டிராயிங்கை அதே அளவில் வரைகிறதுக்கும் அல்லது ஒரு டிராயிங்கை பெரிய சைஸில் வரைகிறதுக்கும் அல்லது ஒரு டிராயிங்கை சிறிய அளவில் வரைகிறதுக்கும் நம்மளுக்கு என்ன அப்படின்னோன்னா, இந்த ஸ்கேலானது பயன்படுத்தப்படுகிறது. ஏன் சார் நம்மளுக்கு ஸ்கேல் அவசியம் அப்படின்னோன்னா, உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மளுக்கு டிராயிங் ஷீட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ், ஒன்று A3 இருக்கலாம் இல்லைன்னா A2 இருக்கலாம். சைஸ் வந்து என்ன சார் அப்படின்னோன்னா, டிராயிங் பேப்பரினோட சைஸு ஒரே ஸ்டாண்டர்ட். அப்போ அதில் வந்து நம்ம வரையக்கூடிய டிராயிங்கினுடைய அளவானது அதில் வரையக்கூடியதாக இருக்கணும். அதோட பெருசாக இருக்கிறப்ப நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த டிராயிங் ஷீட்டுக்குள்ளே வரைய முடியாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் சார் அப்படின்னோன்னா, இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது அளவோடு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த டைமண்ட், அந்த டிராயிங்கை நம்மளால் அந்த பேப்பரில் வரைய முடியக்கூடிய அளவுக்கு ஏற்ப நம்மளுடைய அந்த படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள டைமென்ஷனை நம்ம விருப்பப்படி மாற்றிக்கொள்ளும் ஒரு அமைப்பு தான் என்ன சார் அப்படின்னோன்னா, இந்த ஸ்கேல் அப்படிங்கிறது. அதான் நம்ம யூனிவர்சல் ஸ்டாண்டர்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னோன்னா யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம கண்ணாடியில் நம்மளோட முகத்தை பார்க்குறோம். நம்மளோட முகம் என்ன அளவோ அதே அளவு தான் கண்ணாடியில் கிடைக்கும். அது வந்து என்ன சார் அப்படின்னோனா, பிளைன் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய ரேஷியோ என்ன சார் அப்படின்னோன்னா, 1:1. அப்போ 1 mm வில் பி டேக்கன் எஸ் 1 mm. அதாவது 1 mm ஆனது எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மளோட அளவு என்னவோ அதே அளவு கண்ணாலில் தெரியுது. அப்போ நம்மளோட முகத்தோட அளவு என்னவோ அதே அளவு கண்ணாலில் தெரியுதுன்னா என்ன அதுக்கு மீனிங் அப்படின்னோன்னா, என்ன நம்மளோட அளவோ அதே அளவில் நம்ம அந்த டிராயிங்கை வரைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற மீனிங். அப்போ நம்மளோட சைஸ் வந்து என்ன சார் அப்படின்னோன்னா, ஒரு 10 mm ஆர் ஒரு 100 mm அப்படின்னோன்னா, அதே 100 mm நம்ம வரைஞ்சோன்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னோன்னா, பிளைன் ஸ்கேல்னு சொல்கிறோம். தென் அடுத்தது 7:1 பாருங்கள், 2:1. எப்பவுமே டைமென்ஷனை பின்னல்லேருந்து படித்து பழங்குங்க. 2:1 இதுக்கு என்ன மீனிங், 2 mm ஆனது இங்கே 1 mm ஆக எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது பொருளினுடைய அளவு 2 mm ஆனது வரைபடத்தில் 1 mm ஆக எடுக்கப்பட்டுள்ளதுங்கிறது மீனிங், ரைட்டுங்களா? இங்கே 1:1 என்ன சார் மீனிங் அப்படின்னோன்னா, இங்கே பொருளினுடைய அளவு 1 mm ஆனது டிராயிங்கிலும் 1 mm ஆகவே வரையப்பட்டுள்ளது அப்படிங்கிறாப்புல மீனிங்.
ரைட்டுங்களா? அப்போ இங்கே 2:1 அப்படின்னா பொருளினுடைய அளவு 2 mm ஆனது வரைபடத்தில் 1 mm ஆக வரையப்பட்டுள்ளது அப்படின்னா சைஸ் என்ன ஆயிடுது, குறைஞ்சிருதுங்கிற மீனிங். ரைட்டுங்களா? இது எப்போ பயன்படுத்தும் அப்படின்னா ஒரு பொருளினுடைய அளவு மிக பெரிதாக இருக்கிறப்ப. ரைட்டுங்களா? ஒரு பொருளினுடைய அளவு மிக பெரிதாக இருக்கிறப்ப பேப்பரோட சைஸு சின்னதாக இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி ரெடியூஸ்டு ஸ்கேலை யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஆக்சுவலாக இதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னா ரெடியூஸ்டு ஸ்கேல் அப்படின்ற ஒரு பேரில் இது வரும். ஏன்னா 2 mm நம்ம என்னவா எடுத்துருக்கோம், 1 mm எடுத்துருக்கிறோம். அப்போ சைஸ் என்ன ஆகிடுது, ட்ராயிங்கோட சைஸு குறைஞ்சிருது. அப்போ இதுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்போ நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிறோம் பாருங்க, நம்மளோட சைஸ் என்ன சைஸாக இருக்குது, ஆனால் பாஸ்போர்ட் சைஸில் ஃபோட்டோவோட சைஸ் என்ன ஆகுது, சின்னதாக இருக்குது. அப்போ அது என்ன சார் அப்படின்னா ரெடியூஸ்டு ஸ்கேல். அது சொல்கிறதுலாம் ஒவ்வொரு எக்ஸாம்பிள். முதல்ல பிளேன் ஸ்கேலுக்கு என்ன சொன்னேன், நம்மளோட முகத்தை கண்ணாடியில் பார்க்கறது, நம்மளோட சைஸ் என்னவோ அதே அளவு தான் கண்ணாடியில் தெரியும். அது என்ன அளவோ, நம்மளுடைய அளவு என்னவோ அதே அளவு கண்ணாடியில் தெரிகிறதுனால அது பிளேன் ஸ்கேல். அப்போ அதுக்கு என்ன சார் அந்த ஃபேக்ட்ரி என்ன சார் அப்படின்னா 1:1 பிளேன் ஸ்கேல். அப்போ என்ன, 1 mm ஆனது 1 mm ஆகவே வரையப்பட்டுள்ளது. அதாவது பொருளினுடைய அளவு 1 mm ஆனது 1 mm ஆகவே வரையப்பட்டுள்ளது 1:1 அப்படின்னா எந்த டைமென்ஷனுமே மாற்றலை அப்படிங்கிற மீனிங். அதே இங்கே 2:1 பொருளினுடைய அளவு 2 mm ஆனது 1 mm ஆக வரையப்பட்டுள்ளது அப்படிங்கிறப்ப என்ன ஆகிடுது அப்படின்னா அளவு குறைக்கப்பட்டு விடுகிறது. அப்போ அளவு குறைகிறப்ப, பொருளினுடைய அளவு குறைக்கப்பட்டு வரைகிறப்ப சைஸ் என்ன ஆகிடுது, சின்னதாகிடுது. அதுதான் நம்ம எடுக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. நம்மளோட சைஸு பெருசாக இருக்குது, ஆனால் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோனுடைய அளவு ஃபோட்டோவில் வர்றப்ப நம்மளோட இமேஜ் என்ன ஆகிடுது, சிறிய சைஸாக வருது. அப்போ அது ரெடியூஸ்டு ஸ்கேல். இது எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம எடுத்து வரையணும் அப்படின்றோன்னா, பொருளில் இங்கே டைமென்ஷன் கொடுத்துருக்கா பாருங்களேன், இப்போ இது 40, இப்போ இது உதாரணத்துக்கு ஒரு 400 கொடுக்குறான்னு வச்சுங்க. நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த அளவை அந்த பேப்பரில் வரைய முடியாது. அப்போ இது மாதிரியான சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும், இந்த அளவை குறைச்சி வரையணும். அதுக்காக உள்ளது தான் ரெடியூஸ்டு ஸ்கேல். அதுக்கு ஃபேக்ட்ரி என்னது, 2:1. இப்போ நான் இங்கே சொல்லியிருக்கிறது என்னோட வசதிக்கு ஏற்ப 2:1. நீங்கள் இன்னும் குறைக்கணும்னா இதை 3:1. அப்போ 3 mm 1 mm ஆக குறைக்கப்பட்டுள்ளது, 4:1 அப்படின்னு பண்ணணும். ரைட்டுங்களா? அப்போ ரெடியூஸ்டு ஸ்கேல்னால் நீங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னோன்னா, இங்கே 2:1 ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 2:1 நம்மளுக்கு எல்லா வேல்யூமே எல்லா டைமென்ஷனுமே என்ன பண்ணும் சார் அப்படின்னோன்னா, 2 வகுத்தணும். இப்போ என்ன சார் அப்படின்னோனா, இங்கே 40 இருக்குங்களா, அது டிவைட் பை 2. அப்போ இது என்ன சார் மாறிடும் அப்படின்னோன்னா 20 mm மாறிடும். 20 mm அப்படின்னு வேல்யூ என்ன பண்ணிடணும், எல்லா டைமென்ஷனுமே 2 வகுத்துடணும். இப்போ இந்த 25 12, 30 15, இப்படி எல்லா டைமென்ஷனுமே 2 வகுத்துடணும். ரைட்டுங்களா? இப்படி வர்றதான் நம்ம எல்லா டைமென்ஷனுமே 2 வகுத்துடணும், எக்ஸப்ட் ஆங்கிள்ஸ். ஆங்கிளை வந்து வகுத்துடக்கூடாது, ஆங்கிளில் மட்டும் என்னென்னா அதே அளவு தான் எடுத்துக்கணும். ரிமைனிங் இருக்கிற எல்லா வேலையுமே என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா 2 டிவைட் பண்ணணும். சப்போஸ் நான் இங்கே வந்து ஸ்கேல் ஃபேக்டர் 3:1 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 3:1, அப்போ எல்லா டைமென்ஷனுமே 3 வகுத்துடணும். 4:1 எல்லாத்தையும் 4 வகுக்கணும். 5:1 எல்லா டைமென்ஷனையும் 5 வகுக்கணும். 10:1 அப்படின்னோன்னா எல்லா டைமென்ஷனும் 10 வகுக்கணும். அதாவது நம்மளுக்கு என்ன வேல்யூ வரணுமோ, எந்த வேல்யூ நம்மளுக்கு வரைகிறதுக்கு சரியாக இருக்குமோ, அந்த வேல்யூ வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த அளவை மாற்றிக்கலாம். அது எதை பொறுத்தது அப்படின்னோன்னா, படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அளவை பொறுத்தது. அதுக்கு தகுந்தாப்புல மாற்றிக்கணும். ஆனால் இந்த ரெடியூஸ்டு ஸ்கேலில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன சார் அப்படின்னோன்னா, எல்லா டைமென்ஷனுமே என்ன ஃபேக்டர் எடுத்துருக்கோமோ அதால் வகுத்துடணும். புரியுதுங்களா? நீங்கள் டிராயிங்கை வரைகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வகுத்துடணும். இப்போ 2:1 அப்படின்னோன்னா எல்லா டைமென்ஷனுமே 2 வகுத்துடணும். எதை தவிர்த்து, இந்த ஆங்கிளை தவிர்த்து மட்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இது ரெடியூஸ்டு ஸ்கேல். எப்பவுமே பின்னலேருந்து படிங்க, 2:1. அப்போ 2 mm நான் என்ன பண்ணுறேன், 1 mm எடுத்து வரைகிறேன். அப்போ எல்லா டைமென்ஷனும் நான் 2 வகுத்துக்கிறேன். அடுத்து இங்கே இருக்கு பாருங்களேன், இது எல்லார்ஜு ஸ்கேல். எப்படி இது எல்லார்ஜு ஸ்கேல்னு சொன்னோம், 1:2.
ஒரு எம்எம்மா நான் என்னவா எடுக்கிறேன், ரெண்டு எம்எம்மா எடுத்து நான் டிராயிங்கில் வரைகிறேன். அப்போ அளவு என்னாவது அதிகப்படுத்தப்படுகிறது அல்லைனா பெரிதுபடுத்தப்படுகிறது. அப்போ அது என்ன சார் அப்படின்னா எல்லார்ஜ் ஸ்கேல். இது எங்கே சார் யூஸ் ஆகுது? இப்போ பெரிய பெரிய கட் அவுட்டு பேனர்லாம் வைக்கிறாங்க தெரியுங்களா, அரசியல்வாதிக்கு பெரிய திரைப்பட நடிகர்கள்லாம் வைக்கிறாங்களா, அப்போ அவங்களோட அளவு சின்ன அளவு, அதோட நம்ம வைக்கிறது என்ன பண்ணுறோம், பெரிய அளவாக வைக்கிறோம் பேனர்லாம் வைக்கிறப்ப. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னா? அப்போ நம்மளோட அளவே என்ன பண்ணிடுறோம், அதிகப்படுத்தி வரைகிறப்ப அது என்னென்ன என்ன ஸ்கேல்னு சொல்கிறோம், எல்லார்ஜிடு ஸ்கேல். இதை நீங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக மனசில் வச்சுக்கணும். ஒரு டிராயிங்கை வரைகிறப்ப எப்பயுமே ஒரு டிராயிங்கை வரைகிறப்ப அதனோட சைஸை முதல்ல பார்க்கணும். அந்த சைஸை பார்த்து இந்த டிராயிங் இந்த டிராயிங்கில் கொடுத்துருக்குற சைஸை நம்ம டிராயிங் ஷீட்டில் வரைய முடியுமாங்கிறத பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு சப்போஸ் வரைய முடிஞ்சிச்சுன்னா அது பிளைன் ஸ்கேல் 1:1. சப்போஸ் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது சின்னதாக வரையணும்னா அது ரெடியூஸ்டு ஸ்கேல் 2:1. இல்லைன்னா அது என்னென்னு பண்ணலாம், 3:1 கூட வச்சுக்கலாம், 4:1. அது என்ன சைஸு படத்தில் இருக்கோ அந்த சைஸுக்கு தகுந்தாப்புல நம்ம வரையக்கூடிய சைஸை நம்ம பிளான் பண்ணி இந்த ஃபேக்டரை செட் பண்ணணும். சப்போஸ் ரொம்ப ரொம்ப சின்ன வேலையாக கொடுத்துருக்கான் சார், இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது 40 x 4 mm, 30 x 3 mm அப்படின்னு ரொம்ப சின்னதாக இருக்குன்னா அதை நம்ம வரைஞ்சோம்னா கண்ணுக்கே தெரியாது, ரைட்டுங்களா? அப்போ அதை என்ன பண்ணணும், எல்லாரும் பண்ணி வரையணும், ரைட்டுங்களா? என்ன சொல்கிறேன்னு, பெருசாக வரையணும். ஓகே, நான் ஒரு ஃப்ளக்ஸு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன், இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாக்டீரியாஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது. அப்போ அதனோட டிராயிங் எப்படி வரைகிறாங்க, லென்ஸில் வச்சு என்ன பண்ணுறாங்க, அதனோட இமேஜை பெரிதாக்கி அதனுடைய வடிவத்தை வரைகிறாங்க, ரைட்டுங்களா? அப்போ அங்கே நம்ம லென்ஸில் யூஸ் பண்ணுற ஸ்கேல் என்ன ஸ்கேல், எல்லார்ஜிடு ஸ்கேல். அப்போ ரொம்ப சின்னதாக இருக்கிற டைமென்ஷனை உடைய ஒரு ஆப்ஜெக்டை நம்மளால் பார்க்க முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா அதனோட சைஸ் அதிகப்படுத்துகிறோம். அது மாதிரி உள்ள ஆப்ஜெக்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எல்லார்ஜிடு ஸ்கேல். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சார் ஃபேக்டர் இருக்குன்னா 1:2. எப்பயுமே டைமென்ஷனை என்ன பண்ணுங்கள், பின்னல்லேருந்து படிங்க, ஸ்கேலோட டைமென்ஷனை பின்னல்லேருந்து படிங்க, ஸ்கேலோட ஃபேக்டரை. அப்போ 1:2. அப்போ இதுக்கு என்ன மீனிங், 1 mm நான் எவ்வளோ எடுத்து வரைகிறேன், 2 mm எடுத்து வரைகிறேன். இங்கேயும் இது வந்து உங்களுடைய விருப்பம்தான். சப்போஸ் இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னா இதை 3 மாற்றிக்கலாம், இல்லை 4 மாற்றிக்கலாம், 5 மாற்றிக்கலாம். அது என்ன படத்தில் கொடுத்துருக்கானோ அந்த அளவை வச்சு நீங்கள் ஃபேக்டரை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செட் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் நம்மளுக்கு வரக்கூடிய டிராயிங் எல்லாமே இந்த 1:2 ஆர் 2:1 முடிஞ்சிடும், ரைட்டுங்களா? மேக்ஸிமம் எல்லாமே ரெடியூஸ்டு ஸ்கேலில் நம்ம எடுக்கிறாப்புல தான் வரும். நிறைய எல்லாமே நம்ம பிளைன் ஸ்கேலில் வரைஞ்சிடலாம். இன்கேஸ் சில சம்பளம் மட்டும் என்ன பண்ணுறாப்புல இருக்கும் அப்படின்னோன்னா, பெரிய டிராயிங்காக இருக்கிறத நம்ம ரெடியூஸ்டு ஸ்கேல் எடுத்து, அதாவது பெரிய டைமென்ஷன் கொடுத்துருக்கிற டிராயிங்கை நம்ம ரெடியூஸ்டு ஸ்கேல் எடுத்து ஸ்கேல் ஃபேக்டர் 2:1 நம்ம எடுத்து வரைகிறாப்புல இருக்கும், ரைட்டுங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இங்கே ஸ்கேல்னு இருக்குது, அப்போ நீங்கள் இந்த ஸ்கேலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் கொடுத்துறேன். இன் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொன்னேன். இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஸ்கேல் 1:1 இந்த சம்ம பொறுத்த வரைக்கும். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதில் இருக்கிற டைமென்ஷன் 1 mm, அதே டைமென்ஷனை நீ 1 mm எடுத்து வர, அப்போ 30 mm அதே 30 mm. பிளேன் ஸ்கேலில் எந்த டைமென்ஷனுமே மாற்றக்கூடாது. இருக்கிற எல்லா டைம் என்ன அளவில் இருக்கோ அதே அளவில் வரைஞ்சோம்னா அதுதான் என்ன சார் அப்படின்னோன்னா பிளைன் ஸ்கேல். அதுக்கு ஃபேக்டர் 1:1. இப்போ நான் இங்கே சொன்னேன் 1:2 அப்படிங்கிறது வந்து என்ன சார் அப்படின்னோன்னா எல்லார்ஜ் ஸ்கேல். அப்போ இதுக்கு எல்லாம் இந்த டைமென்ஷனை எல்லாத்தையும் என்ன சார் பண்ணணும் அப்படின்னோன்னா, இங்கே சார் இங்கே ரெடியூஸ்டு ஸ்கேலுக்கு எல்லா டைம்ஸும் ரெண்டால் டிவைட் பண்ணணும்னு. இங்கே சப்போஸ் இங்கே எல்லார்ஜ் ஸ்கேல் 1:2 அப்படின்னோன்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னோன்னா எல்லா டைமென்ஷனுமே ரெண்டால் பெருக்கிடணும். அப்போ உதாரணத்துக்கு இங்கே 40 ரெண்டால் பெருக்கணும்னா 80, 30 60, 25 50. அப்படி எல்லா டைம்ஸுமே ரெண்டால் பெருக்கிறப்ப டைமென்ஷன் என்ன ஆகுது, பெரிதாக்கப்படுகிறது. அப்போ சைஸ் என்ன ஆகிடும், டிராயிங்கோட சைஸு பெரிதாக்கப்படும். அதனால தான் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னோனா எல்லார்ஜர் ஸ்கேல். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது மூணு விஷயம். பிளைன் ஸ்கேல்னால் என்ன சார் அப்படின்னோன்னா ஃபேக்டர் 1:1. அதில் என்ன டைமென்ஷன் அளவு கொடுத்துருக்கானோ அதே அளவு எடுத்து வரைஞ்சோன்னா அது பிளைன் ஸ்கேல். ரெடியூசர் ஸ்கேலில் என்ன பண்ணணும் சார் அப்படின்னோன்னா, என்ன நம்ம ஃபேக்டர் செட் பண்ணுறோமோ
அந்த ஃபேக்டரை வச்சு எல்லா டைமென்ஷனையும் என்ன பண்ணிடணும் அப்படின்னோன்னா அந்த ஃபேக்டரால் வகுத்துடணும். இப்போ உதாரணத்துக்கு 2:1 அப்படின்னோன்னா எல்லா டைமென்ஷனையும் ரெண்டால் வகுத்துடணும். எதை மட்டும் விட்டுறணும்னு சொல்லியிருக்கிறேன், ஆங்கிள்ஸ். இது ரெடியூஸ்டு ஸ்கேலுக்கு எல்லா டைமென்ஷனையும் ரெண்டால் வகுத்துடணும். சப்போஸ் 2:1, 3:1, 3 ஆல், 4:1, 4 ஆல். தென் அடுத்தது எல்லார்ஜர் ஸ்கேல். எல்லார்ஜர் ஸ்கேலில் என்ன சார் ஃபேக்டர் இங்கே நம்ம செட் பண்ணியிருக்கோம், 1:2. அப்படி இருக்கிறப்ப எல்லா டைமென்ஷனும் நம்ம என்ன பண்ணிடணும் சார் அப்படின்னா வரைகிறதுக்கு முன்னாடி ரெண்டால் பெருக்கிடணும். 1:2 ரெண்டால் பெருக்கிடணும், 1:3 மூணால் பெருக்கணும், 1:4 நாலால் பெருக்கிடணும். வரைகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபேக்டரை டைமென்ஷனோட பெருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேயும் நீங்கள் ஒன்றை மட்டும் விட்டுருணும் பெருக்கிறதுக்கு, அது அந்த ஆங்கிள். ஸ்கேல் கொடுத்துட்டானா என்ன ஸ்கேல் கொடுத்துருக்கானோ அதை மைலில் வச்சுக்கிட்டு அந்த டைமென்ஷனை என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா, ஒன்று அதிக அளவில் வரைங்க பிளேன் ஸ்கேல்னா, அல்லனா கொடுத்துருக்குற டைமென்ஷன் ஃபேக்டர்னால வகுத்துருங்க ரெடியூசடு ஸ்கேல்னா. அப்படி இல்லை அப்படின்னோன்னா எல்லார்ஜர் ஸ்கேல் அப்படின்னோன்னா கொடுத்துருக்குற டைமென்ஷனை அப்படியே கொடுத்துருக்குற ஃபேக்டரோட பெருக்கிருங்க. இதில் விதிவிலக்கு என்ன சார் அப்படின்னோனா ஆங்கிளை மட்டும் ஒன்று வகுக்கவோ அல்லனா பெருக்கவோ கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் 90 டிகிரினா அது 90 டிகிரி தான், 45 டிகிரினா 45 டிகிரி தான். இதை நல்லா எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்கேல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சைஸை பார்க்காம வரைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் டைமென்ஷனை சரியாக கவனிக்காமல் வரைஞ்சிட்டிங்கன்னா சைஸு பேப்பரில் வரைகிறதுக்கு பத்தாமல் போயிடும். அப்போ நீங்கள் வரைஞ்ச ட்ராயிங் அழைக்கிறாப்புல ஆகிடும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ராயிங் வரைகிறதுக்கு முன்னாடி ட்ராயிங்கினுடைய சைஸை பார்க்கணும். சைஸு சரியாக இருந்தால் பிளேன் ஸ்கேல், அப்படி சரியில்லைன்னா ஒன்று ரெடியூஸ்டு ஸ்கேல் இல்லைன்னா எல்லார்ஜர் ஸ்கேல். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும். தென் இப்போ அடுத்தது இந்த 6th விட்டுட்டு 7th வருவோம். 7th பாருங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஒன்றும் இல்லை ரைட்டுங்களா, 6 முடிஞ்சிருது. 6 நம்ம மெயினாக பார்த்தது என்ன சார் அப்படின்னோனா ஸ்கேலை பற்றி பார்த்தோம் ரைட்டுங்களா. இந்த செம்மை பொறுத்த வரைக்கும் ஸ்கேல் 1:1 ஒரு எம்எம் அளவுடைய அந்த டிராயிங்கை 1 எம்எம்மாகவே வரைய போகிறோம் அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங். அப்போ 30 எம்எம்னா அதே 30 எம்எம், 25 எம்எம்னா அதே 25 எம்எம்ல வரைய போகிறோங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ என்னென்ன டைமென்ஷன் தப்பாக இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இந்த டிராயிங்கை எப்படி வரைகிறது அதை பார்த்துருவோம். அப்போ டிராயிங்கை வரைகிறதுக்கு முன்னாடி என்ன சார் அப்படின்னோனா இந்த செம்மை பொறுத்த வரைக்கும் இந்த 90 டிகிரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது என்ன சார் அப்படின்னோன்னா இதை பிரித்து வரைகிறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். இந்த செம்மில் மட்டும் எஸ்பெஷலி என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா இது வரைக்கும் ஆரம்பித்தது எல்லாமே வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ஆர் ஹரிசாண்டல் வெர்டிக்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த செம்மை பொறுத்த வரைக்கும் இந்த ஆங்கிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னோன்னா இந்த ஆங்கிளை வரைகிறது தான் இந்த செம்மலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். இங்கே வாங்க நான் அதை உங்களுக்கு எப்படி வரைகிறதுங்கிறது இந்த ஆன்சரை வச்சு சொல்கிறேன். இப்போ செம்மலை இது என்ன பண்ணியிருக்கான், இந்த இன்க்ளூட் ஆங்கிள் அதாவது இதனுடைய உள் கோணம் 90 டிகிரின்னு கொடுத்துருக்கான். இப்போ சார் அப்போ நான் இந்த லைன் வரைகிறப்ப இதனோட ஆங்கிள் என்ன இதனோட ஆங்கிள் என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். அதுக்கு நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதுலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறேன் ரைட்டுங்களா. அப்போ இந்த வெர்டிக்கல் லைன் இந்த ஹரிசாண்டல் லைன் இதுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளவு, 90 டிகிரி ரைட்டுங்களா. இதில் டோட்டலாக இது எவ்வளோன்னு கொடுத்துருக்கான், 90 கொடுத்துருக்கான். அப்போ இது ரெண்டும் 90, இது 45, இது 45. அப்போ இதுலேருந்து இது 90, அப்போ இதில் 45 போயிடுச்சுன்னா அப்போ ரிமைனிங் இது எவ்வளோ வரும், 45 ரைட்டுங்களா. ஓகே, அதனால் இந்த ஆங்கிள் இந்த ஹரிசாண்டலுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட கோணம் 45. அப்போ இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட கோணம் 45ங்கிறத இந்த செம்மை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கோங்க ரைட்டுங்களா. அப்போ நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்ன சார் அப்படின்னோன்னா இந்த ஹைட் எவ்வளோன்னு கொடுத்துருக்கான், 30. ஓகே,
நீங்கள் பண்ண வேண்டியது என்ன சார் அப்படின்னா, முதல்ல ஒரு சென்ட்ரல் ஒரு ஹரிசான்டல் லைன் வரைஞ்சிக்கோங்க. அதில் ஒரு பாயிண்ட்டை செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் சார் அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டை செட் பண்ணிவிட்டு ப்ரொடெக்டரை வச்சு பாகர்மானியை வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சென்டர் பாயிண்டில் வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 45 டிகிரிக்கு ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த 45 டிகிரியை கனெக்ட் பண்ணி ஒரு லைனை வரைஞ்சிக்கோங்க. ரைட்டுங்களா? பாகைமானி எடுக்கிறோம், முதல்ல சென்டர் பண்ணுங்கள். எனி பாயிண்ட், ஒரு ஹரிசான்டல் லைன் வரைகிறோம், ஹரிசான்டல் லைனில் ஒரு சென்டர் பாயிண்ட்டை வைக்கிறோம். தென் ப்ரொடெக்டர் எடுக்கிறோம். பாகைமானியில் இதனுடைய சென்ட்ரு நம்ம வச்ச சென்டரோட செட் ஆகிறாப்புல பாருங்கள், கோயின் செட் ஆகணும். தென் ஆங்கிள் 45 டிகிரி எடுக்கிறாப்புல இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க் பண்ண ஆங்கிளை இந்த சென்டர் பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணி ஒரு லைனை வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இதே ப்ரொசீஜர் படி இந்த சைடில் என்ன பண்ணுங்கள் சார் அப்படின்னா, சேம் சென்டர் பாயிண்ட் ப்ரொடெக்டரை வச்சுக்கோங்க. ஆங்கிள் ஆனால் என்ன சார் அப்படின்னா, லெஃப்ட் சைடில் எடுக்கணும். இதே மாதிரியே சென்டர் வச்சுக்கோங்க. இப்போ ஆங்கிள் இந்த சைட்லேருந்து எடுக்கணும். ஏற்கனவே எடுத்த 45 இப்படி எடுத்தோம், 10, 20, 30, 45. இப்போ எடுக்கிறப்ப 10, 20, 30, 45 இப்படி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு 45 டிகிரி ஆங்கிளை இந்த சென்டர் பாயிண்டோட வச்சு இப்படி லைனை வரைஞ்சிருங்க. தென் அடுத்தது என்ன நீங்கள் செய்யணும் அப்படின்னா, இந்த ஹரிசான்டல்லேருந்து என்ன பண்ணுங்கன்னா, ஸ்கேலை வச்சு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 30 டிகிரிக்கு ஒரு பாயிண்ட் என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஹரிசான்டல் லைன்லேருந்து என்ன பண்ணுங்கள் சார் அப்படின்னா, ஓகே, ஸ்கேலை வெர்டிக்கலாக வச்சு ஒரு 30 mmக்கு ஒரு மார்க் பண்ணுங்கள். ஓகே, புரியுதுங்களா? ஏன்னா இங்கேருந்து இது எவ்வளோன்னு கொடுத்துருக்கான், 30 mm கொடுத்துருக்கான். இந்த மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குது தெரியுங்களா, அதுலேருந்து ஃபர்தராக ஒரு ஹரிசான்டல் லைனை வரைஞ்சிக்கோங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ ஒரு ஹரிசான்டல் வரைஞ்சிட்டோம், 45 டிகிரி 45 டிகிரி இன்க்ளைன் லைன் வரைஞ்சிட்டோம். இந்த ஹரிசான்டலில் சென்டரை வச்சு தென் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சார் அப்படின்னா, இந்த ஹரிசான்டல்லேருந்து ஒரு 30 mmக்கு ஒரு வேல்யூ வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்கள். அந்த பாயிண்ட் மார்க் பண்ணதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஹரிசான்டலாக